குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டால் கருணை காட்ட முடியாது என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், எது தொடர்பான வழக்கில் நீதிபதிகள் இத்தகைய கருத்தை தெரிவித்திருக்கின்றனர்? வழக்கின் விவரம் என்ன? சிவகங்கையைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்ற போலி சாமியார் குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தி கேட்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு, பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு சற்று நெருடலை கொடுக்கலாம் என்பதை முதலில் நாம் சொல்லிவிட வேண்டியது இருக்கிறது பாலா. தொடர்ந்து வழக்கின் விசாரணைக்கு செல்லலாம். இந்த வழக்கு என்பது சிவகங்கை மாவட்டத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு தாய் தனது இரண்டு குழந்தைகளை அழைத்துக் கொண்டு போலி சாமியாராக இருக்கக்கூடிய, குறி சொல்லக்கூடிய ராமகிருஷ்ணன் என்ற நபரிடம் அழைத்து செல்கின்றார். அங்கு அந்த குழந்தைகளிடம் தொடர்ச்சியாக பல முறை அந்த சாமியார் தவறாக நடந்து கொண்டிருக்கிறார். பாலியல் ரீதியாக ஏற்கனவே ஹெச்ஐவி தொற்று என்பது அந்த போலி சாமியாருக்கு இருந்திருக்கின்றது. அதனால் குழந்தைகளுக்கும் ஹெச்ஐவி தொற்று என்பது ஏற்பட்டிருக்கின்றது. அந்த குழந்தைகளும் பாதிப்படைந்திருக்கின்றார்கள். தனது தாய்க்கு இந்த விஷயத்தை சொல்லியும் கூட அவர் தொடர்ந்து எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் இருந்திருக்கிறார் என்ற விஷயமும் இருக்கின்றது. இது சம்பந்தமான பிணை கேட்டு வந்த வழக்கில் தான் உச்சநீதிமன்றம் இது போன்ற குழந்தைகளுக்கு எதிரான கொடுமையான விஷயங்களை செய்யக்கூடிய நபர்களுக்கு கருணை காட்ட முடியாது என்று திட்டவட்டமாக கூறி பிணை மடங்க மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் மீது கருணை காட்ட முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதுபற்றிய விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்டும் விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன்.